ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வின் அண்ட் ஷைன். இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம் பற்றி தான். இதுக்கு முன்னாடி நடந்த சில எக்ஸாம்ஸ்லையும் இந்த ஸ்கீம் பார்ட்லேருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபார்மர் சம்மந்தப்பட்டு விவசாயம் சம்மந்தப்பட்டு என்னென்ன ஸ்கீம் விட்டுருக்காங்கன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இது வரைக்கும் என்னென்ன விட்டுருக்காங்களோ அதுலேருந்து சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பண்ணோம், இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. என்ன சொல்லியிருப்பாங்க, 2014 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் போதும் அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஒன் நேஷன் ஒன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இன்னொன்னு மாடிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்திருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்ஐசியில காசு கட்டுவோம் இல்லையா, ஒரு மந்த்லி மந்த்லி ஒரு காசு கட்டுவோம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இல்ல எமர்ஜென்சி வருது அப்படின்னா, அவங்க வந்து காசு வந்து மொத்தமா கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் என்ன அப்படின்னு மூணு தான் பிரிச்சிருப்பாங்க. காரிஃப்க்கு வந்து 2%, ராபி கிராப்ஸ்க்கு 1.5%, ஹார்டிகல்ச்சருக்கு 5% அப்படி பிரிச்சிருப்பாங்க. அது நம்ம எவ்வளவு வந்து உற்பத்தி பண்றோமோ அதுக்கான அமௌண்ட் வந்து இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னா, நம்மளுக்கு லாஸ் ஆகுது இல்லையா இயற்கை பேரிடர் மூலியமா, அதாவது மழை வருது வெள்ளம் வருது அதனால பாதிப்பு வரும்போது கவர்மெண்ட் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. சரி, என்ன இது காரிஃப் ராபி அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா பழ வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அது ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிஃப்னா என்ன அப்படின்ட்டு பாக்கலாம். காரிஃப் கிராப் அப்படின்னா மான்சூன் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பருவ காற்று பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா மழை பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப விளைய வைப்பாங்க அப்படின்னா, ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஜூன் மாசம் தான் இந்தியாவில இருந்து போயினாக்கா பருவ காற்று ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ரைஸ், காட்டன், பாஜ்ரா இது மட்டும் தான் பண்ணுவாங்க. ராபி கிராப் அப்படின்னா விண்டர்ல வந்து பண்றது, இல்லைனா கோல்டு கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் போயினாக்கா வீட்டு, சன்ஃபிளவர் இதெல்லாம் வந்து போயினாக்கா விளைய வைப்பாங்க. சரி, இந்த ஸ்கீம்ல உள்ள சில ஃபீச்சர்ஸ் பத்தி பாத்துலாம், அதாவது சிறப்பு அம்சங்கள். இந்த ஸ்கீம்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க பேங்க நம்ம வந்து கேட்டாலே போதும், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ பயிர் கடன் வாங்கிருக்கணும், சரி லோன் மெம்பர் இல்ல நான் லோன் மெம்பர் ரெண்டு பேரும் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2% 1.5% கட்டுறோம் இல்லையா, சோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 50-50 வந்து ஷேர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்னொன்னு, நமக்கு சப்போஸ் மழையிலயோ இல்ல அப்படின்னா வெயிலோ வந்து ஏதோ பயிர் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை நம்ம மொபைல்ல போட்டோ எடுத்து அந்த வெப்சைட்ல நம்ம வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா, அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொன்னு, இல்ல சில பிரைவேட் கம்பெனி வந்து இருக்காங்க, அவங்கள வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலியமா காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ், அதுனா அறுவடைக்கு பின்பும் உங்களுக்கு பயிர் வந்து ஏதோ லாஸ் ஆயிடுச்சு வெள்ளத்துல வந்து அடிச்சு போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இது பத்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படின வெப்சைட்ல டீடைல் கொடுத்துருப்பாங்க. நீங்க அது உள்ள போனாலே எங்க கொடுக்கணும் எங்க அப்ளை பண்ணாத மாதிரி மொத்தமா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல நிறைய அவேர்னஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவனும் தெரிஞ்சுக்கிட்டும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு விவசாயம் தான் சாப்பாடு போடுது. சோ இந்த மாதிரி ஸ்கீம் தெரிஞ்சுனா விவசாயம் நல்லாவே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாக்கலாம். அடுத்து சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். என்ன அப்படின்னா, நம்ம மண் வளம் என்னென்ன இருக்கு அந்த மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இந்த மண்ணில் வந்து இதெல்லாம் கம்மியா இருக்கு, நீங்க இதுக்கு ஏத்த மாதிரி ஃபெர்டிலைசர் உரம் வந்து போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா நல்லா விளைவிக்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சாயில் நியூட்ரியன்ட்ல ரெண்டு தான் பிரிப்பாங்க, ஒன்னு மேக்ரோ, இன்னொன்னு போயினாக்கா மைக்ரோ. மேக்ரோ அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அப்படின்னு பொட்டாசியம், NPK அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோனா ஜிங்க், அயன், காப்பர், மேக்னீஸ், போரான். க்வெஸ்சன்ல எப்படியும் கேட்கலாம், இதெல்லாம் வந்து மேக்ரோ எல்லாம் மைக்ரோ அந்த மாதிரி கேட்பாங்க. சோ பாத்துக்கோங்க. சோ சாயில் வந்து போயினா டெஸ்ட் பண்ணிட்டு இது வந்து எல்லாம் கம்மியா இருக்கு, அதனால இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபெர்டிலைசர் போட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பிளான்ட் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது டெஸ்ட் பண்ணதுக்கான அந்த அமௌண்ட் வந்து போயினாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் 25%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 75% கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாரக மந்திர மாதிரி என்ன அப்படின்னா, ஸ்வச் தார கேத் ஹாரா, அதுதான் ஹெல்த்தி கிரீன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பசுமையா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து மொபைல் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, சாய் ஹெல்த் கார்டு ஸ்கீம் அப்படி மொபைல் ஆப். இது ரொம்ப எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து பயிரை வந்து போடாம இந்த மண்ணில் இந்த பயிர் போட்டா நல்லா விளையும், இல்ல இந்த சீசனுக்கு இந்த பயிர் போட்டா, இந்த சீசன்ல வந்து இந்த ஃபெர்டிலைசர் இந்த உரம் போட்டா நல்லா இருக்கும் தெரிஞ்சதுக்காக தான் இந்த சாய் ஹெல்த் கார்டு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, சரி நெக்ஸ்ட் பாக்கலாம். இ பசுதான் ஹார்ட் போர்ட்டல், கிளாஸ் பசுனா பசு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா கனெக்ட் ஃபார்மர்ஸ் வித் பிரீடர்ஸ், அதாவது இந்த மாடு விக்கிறது வாங்கறதுலாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நடுவில் எதுவும் புரோக்கர்ஸ் அந்த மாதிரி இல்லாம டைரக்டா அவங்களே வந்து கனெக்ட் பண்றதுக்காக தான் இந்த போர்ட்டல கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, அந்த அனிமல் எப்படி இருக்கு, அந்த அனிமலோட சர்டிபிகேஷன் எப்படி இருக்கு, அது வந்து பால் வந்து எவ்வளவு கொடுக்கும், எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த போர்ட்டல உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா, PM பிரதான் மந்திரி. சோ தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, பெர் டிராப் மோ டிராப். ஒரு துள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இன்னொரு ஏம் என்ன அப்படின்னா மைக்ரோ இரிகேஷன் நுண்ணீர் பாசனம் வந்து போயினாக்கா நல்லா வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா விவசாய நிலத்துல பிசிக்கல் ஆக்சஸ் மூலியமா வாட்டர் கொடுக்கறது, அதாவது என்னாக்கா பம்பு செட் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சு நல்லா வந்து நீர் பாசனம் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்றதுதான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இதுல வந்து போயினாக்கா ஒரு மூணு ஸ்கீம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா அஸ்ரிலேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி கீழ, அதாவது துரிதப்பட்ட நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இன்டிகிரேட்டர் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஒருங்கிணைந்த நீர் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஃபார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணை நீர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ஸ்கீம்ஸ் வந்து கலந்தா வந்து இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபண்டிங் யார் பண்றாங்க அப்படின்னா நபார்ட் அப்படின்ற பேங்க் தான் ஃபண்டிங் பண்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இ நேம் பத்தி பாக்கலாம். இ நேம் அப்படின்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயத்துக்கான ஒரு மார்க்கெட் மாதிரி சென்ட்ரலி செக்டர் ஸ்கீம். ஓகேங்களா. செக்டர் ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இல்லாம மொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்டே பண்றதுதான் சென்ட்ரலி செக்டர் ஸ்கீம். இதே ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி வந்து பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இ மண்டிஸ், மண்டினா என்ன கடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விவசாயிங்க உருவாக்குற அந்த பொருட்களுக்கு டைரக்டா வந்து போயினாக்கா பெட்டர் பிரைஸ் அவங்களால வாங்க முடியும் அதான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா ஸ்மால் அக்ரி கன்சர்டேரியம் அவங்க தான் போயினாக்கா பண்ணிருப்பாங்க. யார் இந்த ஸ்மால் அக்ரி கன்சர்டேரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிரைவேட் கம்பெனி கூட லிங்க் வச்சுட்டு அவங்க மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி எப்படி வந்து இ மண்டில செட் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இதான் வந்து E-NAM, ஒரு காமன் மார்க்கெட் மாதிரி. சரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துல சில ரெவல்யூஷன் புரட்சி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன் கேக்குறாங்க, சோ வந்து பாத்துக்கலாம். சோ கலரு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வருது அது மட்டும் பாத்துக்கோங்க போதும். சோ கிரீன் அப்படின்னா ஃபுட் கிரெயின், ஓகேங்களா. சோ பச்சையா இருக்கும் பசுமை ரெவல்யூஷன் வந்து ஃபுட் கிரெயின் சாப்பாடுக்காக தானிய வகைகளுக்காக பண்ணிருப்பாங்க. கோல்டன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்க்காக பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு கோல்டன் ரெவல்யூஷன் தங்க புரட்சினா தான் வந்து ஃப்ரூட்ஸ்க்காக. கோல்டன் ஃபைபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூட் நீங்க வந்து போடணும், கேஸ் மாத்தி போடக்கூடாது. கிரே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் உரத்துக்காக கொடுக்கறது. ப்ளூனா ஃபிஷ் கண்டிப்பா தெரியும், ப்ளூனா வந்து நீல கலர் தண்ணி இருக்கும் சோ கண்டிப்பா மீன் இருக்கும் அப்படின்னா. பிளாக் வந்து பெட்ரோல்காக, ஓகேங்களா. பிளாக் கோல்டு அப்படின்னு சொன்னாலும் பெட்ரோல் தான் போடணும். நெக்ஸ்ட் பிங்க் வந்து பிரான் எறால்காக பண்ணிருப்பாங்க. சோ பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதை மாத்தி போட்டுறாதீங்க. ரவுண்டுனா பொட்டேட்டோ, பொட்டேட்டோ வந்து நல்லா ரவுண்டா இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கோல்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து தங்க விலையில விக்கிது, சோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் கலர் எதுக்கு அப்படின்னா மீட்டுக்கும் டொமேட்டோக்கும் தக்காளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கறி வகைகள் கொடுத்துருப்பாங்க. தக்காளி வந்து சிவப்பா இருக்கும், அது மாதிரி மீட் வந்து வெட்டினா அப்படின்னா ரத்தம் சிவப்பா வரும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வர்னா எக்கு பவுல்ட்ரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒயிட் மில்க் பால்காக. எல்லோ வந்து ஆயில் சீஸ் எண்ணெய் உற்பத்தி செய்யற விதைகளுக்காக உருவாக்குறதுதான் எல்லோ ரெவல்யூஷன், ஓகேங்களா. இதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இந்த ஸ்கீம்ஸ்ல உங்களுக்கான டவுட் அண்ட் கரெக்ஷன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.